രാമാനുജതയാ പാത്രം ജ്ഞാന വൈരാഗ്യ ഭൂഷണം ശ്രീമത് വെങ്കടനാഭാര്യം വന്ദേ വേദാന്ത ദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമന മധ്യമാം അസ്മദാചാര്യ പര്യന്താം വന്ദേ ഗുരു പരമ്പരാം യോനിച്ചമച്യുത പരാംബുദയുഗ്മ രുഗ്മ വ്യാമോഹര സ്ഥലിചരാണി ത്രിനായ മേന അസ്മദ്ഗുരോർഭഗവതോ സുരേക സിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതാ യുവനയസ്തനയാ വിഭൂതിഃ സർവം ജദേവ നിയമേന മദന്വയാണാം ആദ്യസ്യന കുലപതേ രഘുനാഭിരാമം ശ്രീമത് തരംഗൈകളം പ്രണമാമി മൂർജ്ജ ഭൂതം സരസ്ത മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖ യോഗിവാഘാന് ഭക്താംഗ്രീരേണ പരകാല യതീന്ദ്രവിശ്രാൻ ശ്രീമത് പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമന്നൂത്ര രംഗനാഥ എതിരാട് അധ്യാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂത്ര ലക്ഷ്മണാർ എതിരാർത്ഥം പ്രാപ്ത ദുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്ര കടാക്ഷ സന്തോഷാ ലക്ഷ്യാത്മ യോഗാംക്ഷിതം ശ്രീമന്നൂത്ര വാഗതീക്ഷേമണം ഭക്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീത യോഗീന്ദ്ര ഹയാത്യ പദസേവിനം ബ്രഹ്മതന്ത്ര സ്വതന്ത്രാര്യം ഭജാമസ്വാത്മസമ്പദം നീലാതുംഗസ്തമഗിരി തടീസിദ്ധമുദ്ബോധ്യ കൃത്തം പാരാർദ്ധ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമധ്യാഭയന്തി സ്വോച്ഛിഷ്ടായാം ചതുനികൃതിം യാ ഫലാകൃത്യപുങ്ക്തേ ക്രോധാനസ്ത്രീണമൈതമിതം ഭൂയേവാസ്തു ഭൂയഃ അന്നവയർപ്പുതുവയാണ്ടാൽ അരങ്കർക്ക് പന്നി തിരുപ്പാവൈ പൽപതിയും ഇന്നിതയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാമാളൈ പൂമാളൈ ചൂടിക്കൊടുത്താളെ തൊല്ലി ചൂടിക്കൊടുത്തൊടുകൊടിയെ തൊൽപ്പാവി പാടിയരുടെ വല്ല കൽവലയാ നാരിണി വേങ്കടവർക്ക് എന്ന വിരിയൻ ഇമാത്രം നാം കടവാ വന്നമേ നൽകു ശ്രീ വിഷ്ണുചിത്ത കുലനന്ദന കൽപ്പവല്ലി ശ്രീരംഗരാജ ഹരിചന്ദന യോഗ ദൃശ്യം സാക്ഷാക്ഷമാം കരുണയാ കമലാമിവാഞ്ചാം ഗോരാമരണ്യ ചരണ ശരണം പ്രപദ്യേ സർവേഭ്യ നമസ്കാര. இன்னைக்கு மார்கழி மாசம் அஞ்சாவது பாசுரம். மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தெழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பெரியும் புகு தருவான் என்னிடவும் தீயனில் தூசாகும் செப்பேலோர் என்பாய். ரொம்ப அழகான பாசுரம். எம்பெருமானுடைய அச்சாவதார நிலைய வர்ணிக்கக்கூடிய ஒரு பாசுரம். ஏற்கனவே பார்த்த இந்த விஷயத்தை பெருமாளுக்கு ஐந்து நிலைகள் இருக்கு. பரம்னு ஒரு நிலை, யூகம், விபவம், அந்தர்யாமின்னு இந்த நாலு நிலைகளை நாலு பாசுரங்கள்னால தெரிவித்தா. ஆதி மலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல்னு பர்ஜன்ய தேவத்தையை சொல்ற மாதிரி பர்ஜன்ய தேவத்திற்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பத்தி போன பாசுரத்துல சாதித்தால் ஆண்டாள். இந்த பாசுரத்துல வாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு அவருடைய அர்த்தாவதாரத்தை பத்தி சொல்ற இந்த பாசுரத்துல. இது இந்த அஞ்சு பாசுரங்களுடைய அர்த்தத்தை விளக்கிறதே 25 பாசுரத்தோட வேலை இல்லையா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு பார்த்தோம். ஐந்தும் ஐந்தும், இந்த ஐந்துன்றது இந்த இந்த முதல் ஐந்து பாசுரங்கள். அந்த ஐந்துன்ற அந்த 25 பின்னாடி வந்து 25 பாசுரங்கள். இப்படி ஒரு ஒரு பாசுரத்துக்கும் இந்த முதல் பாசனத்திலிருந்து ஆரம்பிச்சு அஞ்சாவது பாசனம் பரியந்தம் ஒவ்வொரு பாசனத்துக்கும் விளக்கம் சொல்ல வந்ததாகத்தான் 25 பாசனங்கள் அமைஞ்சிருக்கு. ஏன் எங்க இதே மாதிரி யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, சூத்திரகாரரே இப்படிதான் பண்ணியிருக்கா. பிரம்மசூத்திரகாரரே அத்தாத்தோ பிரம்ம ஜிக்யாசான்னு சூத்திரம் ஆரம்பிக்கிறப்போ அத்தாத்தோ பிரம்ம ஜிக்யாசா ஜென்மாத்யசேத சாஸ்திரையோ நித்வாத் நத்து சமன்வயாத் அப்படின்னு நாலு சூத்திரங்கள் சத்து சூத்திரின்னு சொல்லுவா. இந்த நாலு சூத்திரங்கள் தான் பிரதான சூத்திரங்கள்.
இந்த நாலு சூத்திரத்துக்கு வியாக்கியானமாத்தான் மிச்சம் இருக்கக்கூடிய 541 சூத்திரம் அமைஞ்சிருக்கு. அப்படி இந்த 545 சூத்திரத்தையும் 16 பாதங்களா பிரிச்சு 4 அத்தியாயங்களா பிரிச்சு 156 அதிகரணங்களா பிரிச்சு நமக்கு பாஷிகள் கொடுத்திருக்காரு. அப்படி அதே போல இந்த பாசுரங்கள்னா இந்த முதல் 5 பாசுரங்களுக்கு அர்த்தத்தை தான் தெரிவிக்கிறது நாளையில இருந்து வரக்கூடிய பாசுரங்கள். அப்படி இந்த கட்டத்துல இது ஒரு பேட்டிகேன்னு சொல்லுவா, இந்த கட்டத்துல இருக்கக்கூடிய இந்த பாசுரம் எதுனா வாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்ற பாசுரம், கடைசி பாசுரம் பெருமானுடைய அர்த்தாவதாரத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு பாசுரம். வாயனை இந்த ஆச்சரியமான ஒரு சேஷ்டம் பண்ணக்கூடியவனும் மண்ணு மண்ணுனா எம்பெருமான் சம்பந்தமானது எப்பொழுதுமே நினைக்கக்கூடிய அந்த வடமதுரை அந்த வடதிசையில இருக்கக்கூடிய அந்த மதுரான்ற அந்த விவிதேசத்துக்கு மைந்தன், மைந்தன தலைவன் அர்த்தம், தூய பெருநீர் யமுனை துறைவனை பரிசுத்தமா இருக்கக்கூடிய அந்த யமுனா நதிக்கரையை சேர்ந்தவனும் ஆயர்களத்தில் தோன்றும் அணிவிளக்கை அந்த ஆயர் குளத்துல அழகாக அவதரித்தவனும் தாயை குரல் விளக்கம் செய்து தாமோதரனை, இந்த தாயான யசோதா இருக்கா பாருங்க, அவளை இந்த லோகமெல்லாம் புகழ்படும்படி புகழ் பெறும்படி பண்ண அந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமானாகவும் தூயவமாய் வந்து நாம் தூமலர் தூவிட்டது அடியார்களான நாமம் தூயவமாக வந்து, ஏன்னா நீராடி நீராடின்னு சொன்னா இல்லையா, அதனால தூயவமாய் வந்து அத்தியந்தம் பரிசுத்தர்களாக வந்து தூமலர் தூவிட்டது, தூமலர் தூவிட்டது பரிசுத்தமான அந்த புஷ்பங்கள், ஏனோ தானோன்ற ஏதோ புஷ்பங்கள் இல்ல, பரிசுத்தமான புஷ்பங்களை கையால சமர்ப்பிச்சு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஒரு வாக்க கொண்டு அது அந்த வாக்க கொண்டு அவனுடைய திவ்யமாக சங்கீர்த்தனம் பண்ணி மனத்தினால் சிந்திக்க அதையே மறுபடியும் மறுபடியும் சிந்திச்சு உபாசனம் பண்ணால் போய பிழையும் புகுதல்வான் நின்றனவும், இதுக்கு முன்னாடி நாம என்னெல்லாம் பாவம் பண்ணிருக்கோமோ அந்த பாப்பத்துக்கெல்லாம் கூட போக்கடிச்சு இனிமே ஏதாவது பாப்பம் நம்மளை தேடி வரப்போகுதுன்னா அதே இல்லாம போக்கடிச்சு தீயினில் தூசாகும், அது எப்படி ஆகும்னா நெருக்கில போட்ட பஞ்சு போல பொசுங்கி போயிடும் சொல்லி ஆண்டாள் நாச்சியார் தீயினில் தூசாகம் செத்தேழு ரொம்பவாயின்னு ஆண்டாள் நாச்சியாரானவள் இந்த பாசுரத்தினால இந்த விஷயத்தை வர்ணிக்கிறான். இந்த பாசுரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அழகான பாசுரம். பாசுரம் எதுக்கு சொல்ற அப்படின்னா விலட்சணமான இந்த கோபஸ்ரீகள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்துட்டு கலந்து பேசுகிறாராம், அதுல உத்தமையா ஒத்தி இருக்கா, அவ ரொம்ப ஞானம் படைச்சவ, அவ ரொம்ப புத்திசாலி, அவ ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கிறா, ஏன்னா ஒரு சர்ச்சை பண்ணா தனியா ஒருத்தர் விஷயத்த சொல்லணுமோ இல்லையோ, அப்ப இவ எல்லாம் கோபியர்களோடு சேர்ந்து ஆண்டாள் இருக்கா எல்லாரும் பேசிட்டு இருக்கா, அப்போ ஒரு கோபியர்கள் கோபியர் கோப அந்த கோபஸ்திரீ ஒருத்தி சொல்றா, நாம தைரியமா இந்த மாதிரி மார்கழி மாசம் நீராட்டம் பண்ணணும் விரதம் ஆரம்பிக்கணும் கிருஷ்ணனுக்கு நல்லபடியா முடியணும் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், இதுல தடங்கள் வராம இருக்கணுமே, ஏன்னா எல்லாருக்கும் தடங்கள் வர்றது சகஜம், மகான்களுக்கே ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா தடங்கள் வரும், கெட்ட காரியம் பண்ணா தடங்களே வராது, கரகரன்னு அந்த காரியம் முடிஞ்சு போயிடும், அதே ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா கண்டிப்பா தடங்கள் வரும் இல்லையா, ஏன்னா இது மகான்களுக்கே தடங்கள் வந்திருக்கு, எங்கெல்லாம எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் மகான்களுக்கே தடங்கள் வந்திருக்கு, அப்படி தடங்கள் ஒண்ணு வந்தா நாம என்ன பண்றது, ஏன்னா சாஸ்திரமே சொல்லியிருக்கு இல்லையா, ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானி பவந்தி மகதாமபி அச்சிரேசி பிரவுத்தேத்து குத்திரயாந்தி விகாதகாக, இப்படி பெரியவா இருக்கா நல்லவா இருக்கா யார் ஆரம்பிச்சாலும் அந்த காரியமான தடை ஏற்படும் அந்த காரியத்துல, ஏன்னா நல்ல காரியத்துக்கு தடை அதிகமா வரும், அந்த காரியத்தை குறித்து நாம பண்ற சர்ச்சைகளும் ஜாஸ்தி, இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சர்ச்சைகளும் ஜாஸ்தி, ஆனா ஒரு அல்பமான விஷயம் லோகத்தில் நடந்தால் அதுக்கு ஏகப்பட்ட ஒரு சன்மானம் கிடைக்கும், தடையே வராது, அது எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடியறதுன்னே தெரியாது, சரி எங்க இதுக்கு முன்னாடி சிறையாம்சி பகவிக்கினாலின்னு சொன்னால எங்க இதுக்கு முன்னாடி தடை வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் ராமாயணத்துல இந்த திரீவாச்சாம் பிள்ளை இந்த இடத்துல ராமாயண ஸ்லோகங்கள்லாம் உதாரணமா காட்டுறார், அவர் என்ன பண்றாராம் சக்கரவர்த்தி தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஜனங்கள்கிட்ட வந்து சொல்றாராம், முதல் நாள் பட்டாபிஷேகம் வந்து பண்ணணும்னு சொல்றப்போ சொல்றதுக்கு முன்னாடியே வசிக்கிட்டு நான் எல்லாம் பார்த்தா வசிக்காதிகள் தான் பண்றா பார்த்துட்டு
நாளைக்கு பூச நட்சத்திரம் நாளைக்கு பன்னிரு ரொம்ப நல்லா இருக்கு நாள், அதனால நாளைக்கு பண்ணுன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஜனங்கள்கிட்ட வந்து அபிப்பிராயத்தை சொல்றான், ரொம்ப நாள் ஆகி போச்சு, நானும் 60,000 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், அதனால ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா. உடனே ஜனங்கள்லாம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு சொன்ன உடனேவே எல்லாமே எல்லா ஜனங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இத்ராமோகி மகாபாகம்னு சாட்சியாக சொல்ல ஆரம்பிச்சான். எங்களுக்கெல்லாம் ஆசை ராமனை வந்து இந்த கோலத்துல சக்கரவர்த்தி கோலத்துல பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு. உடனே தசரதன் கேக்குறான், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா எல்லாம் ஒரு சேர சேர்ந்து சொல்றீங்களே, யாரும் நீங்களே இருங்கன்னு சொல்ல மாட்டேன்றீங்களேண்ணா. அப்பதான் ஜனங்கள்லாம் சொல்லிட்டு பகவோ நிருப குணா கல்யாண புத்திரத்தை சந்தித்தேன், உண்மையில தப்பு இல்லை, ஆனா உன்னுடைய புத்திரன் உன்னை காட்டிலும் ஏகப்பட்ட கல்யாண குண விசிஷ்டனா இருக்கான், அதனால அவன் ராஜாவா வந்தா சக்கரவர்த்தியா வந்தா அழகா இருக்குமே நினைக்கிறான் அப்படின்னா. சரி, ரொம்ப சந்தோஷப்பட்டா தசரதன் இதுக்கான ராம பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணான் இல்லையா. நம்மாழ்வார் சாதிக்கிறாரு, தெய்வங்கால் என் செய்கேன்னு சாதிக்கிறார் இல்லையா. அப்படி தேவதைகள்லாம் பிரார்த்திக்கிறார், ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் பிரார்த்திக்கிறார். தசரதனுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு இல்லையா, ராமன் கூப்பிடுறா, ராமனை இந்த மாதிரி நாளைக்கு ஒரு பட்டாபிஷேகம் சொல்றா, ராமன் போறார், ராமன் போய் சீதையின் இடத்துலயும் கோசலையின் இடத்துலயும் எல்லா இடத்துலயும் சொல்றார், எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அங்க இருக்கக்கூடிய அழகிய மனவாள பெருமாளா இருக்கக்கூடிய ரங்கநாதரை பிரார்த்திக்கிறார், ரங்கேச மாம்பாகி ரங்கேச மாம்பாகின்னு ரங்கநாதனை பிரார்த்திக்கிறா, அதுக்கான விரதங்கள் எல்லாம் கூட பண்றா, பகவத அனுகிரகமும் அவர் கிடைச்சிருக்கு ராமனுக்கு. இப்படி எல்லாம் கிடைச்சாலும் கூட தடங்கப்பட்டுலையே கடைசியில மறுநாள் பட்டாபிஷேகம் நடக்கலையே, அவரை காட்டுக்கு அனுப்பிடுத்த. இங்க பாருங்க, அப்பாவுடைய சம்மதம் கிடைச்சிருக்கு, வசிஷ்டாதிகள் ஆசீர்வாதம் பண்ணிட்டா, ஜனங்கள் எல்லாம் ஓட்டு போட்டுட்டா கண்டிப்பா ராமன் தான் வரணும்னு சொல்லிட்டு தாய் ஒத்துட்டா, சாட்சாத் பகவானே அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். இப்படி எல்லாம் இருந்து கூட தலங்கள் வந்திருக்க என்ன பண்றது, நாம பார்த்திருக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்ரீ கேக்குறா. இப்படி தடை ஏற்பட்டு விடுமோன்ற ஒரு பயம், அதனால விக்னம் வந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறா. ஏன் அதனால அவர் சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய மற்ற ஸ்திரீகள் ஆண்டாளோட சேர்ந்து இந்த விஷயத்த சொல்றா. அப்படி நினைக்காத, எவ்வளவுதான் விக்னம் வந்தாலும் எம்பெருமானுடைய திருவடியை யார் பற்றி கொள்கிறார்களோ அவன் சர்வநாசத்தையும் அந்த திருவடி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த காரியத்துக்கு விக்னம் எதெல்லாம் பண்றதோ, விக்னம் பண்ற எல்லா தடைகளையும், அதாவது எதெல்லாம் விக்னமா இருக்கோ அந்த விக்னத்தெல்லாம் அந்த திருவடி போக்கும். அந்த திருவடிக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை இருக்கு. அதனால நம்ம அவன் என்ன பண்ணுவான்னா, எம்பெருமான் தன்னுடைய பிரதிஜை ஏதாவது இருந்தா கூட அதை விட்டுட்டு சாட்சாத் நம்முடைய ஆசிரியத்தால் இருக்கிற பக்தர்கள் அவருடைய பிரதிஜையை காப்பாற்றுறதுக்கு தான் அவன் ஆசைப்படுவான் இல்லையா. சரணாகதின்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் அவன் காப்பாற்றக்கூடியவன் இல்லையா. அப்படிதான் இது எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா, பீஷ்ம ஸ்துதியில சொல்லியிருக்கு இல்லையா, சுவநிகம அபகாய மத் பிரதிஜா மிருத்தமதி கருத்தும் அவப்பிடுதும் ரத்தஸ்தகான்னு பீஷ்மாச்சார அழகான ஸ்தோத்திரம் பண்ற, ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு பகவான் பிரதிஜை பண்றான், நான் சாரதியா தான் இருக்க போறேன், ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னு. பீஷ்மர் என்ன சாதிக்கிறார், ஆயுதத்தை எடுக்க வெப்பேன்னு சாதிக்கிறார் இல்லையா, ஆயுதத்தை எடுக்க வெப்பேன்னு பிரதிஜை பண்றார். அவர் யுத்தம் நடக்கிறது, பீஷ்மர் எத்தனையோ சர வருஷம் மாதர வருஷம் சர வருஷம் பொழுந்துட்டே இருக்கார், அர்ஜுனனால தாங்கவே முடியல. இப்படியே போனா என்ன ஆகும், பீஷ்மர் கையால அர்ஜுனன் வதம் பட்டு போவான் இல்லையா, அர்ஜுனன் அர்ஜுனனா அவர் சம்ஹாரம் பண்ணிடுவார். ஆகையினால அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டிய கடமை எம்பெருமானுக்கு இருக்கு. சரி, பீஷ்மர் ஒரு பிரதிஜை பண்ணிருக்காரு, அத்தியந்தம் பக்தனா இருக்கக்கூடிய பிரதம பக்தனா இருக்கக்கூடிய ஒரு பீஷ்மர் ஒரு பிரதிஜை பண்ணியிருக்காரு, கிருஷ்ணனை கண்டிப்பா இந்த பாரத யுத்தத்துல ஆயுதத்தை எடுக்க வைப்பேன்னு சொல்லிட்டு. அவருடைய வாக்கு பொய்யாயிடக்கூடாது இல்லையா, ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொன்ன அந்த பக்தருடைய வாக்கு பொய்யாயிடக்கூடாதுன்றதுக்காக அர்ஜுனனை காப்பாத்தணும்ன்றதுக்காக. இந்த பாருங்க, ரெண்டு விதமான பிரதிஜை இங்க இருக்கு, ஒண்ணு அர்ஜுனனை நான் காப்பாத்துறேன்ற பிரதிஜை, இன்னொன்னு பீஷ்மர் சொன்ன அந்த ஆயுதத்தை எடுக்க வைப்பேன்ற பிரதிஜை. அதனால எம்பெருமான் என்ன பண்றான், தன்னுடைய பிரதிஜைக்கு பங்கம் ஏற்பட்டாலும் கூட தன்னுடைய பக்தர்களுடைய பிரதிஜையை காப்பாத்துறது தான் காரியமா இருக்கான். அதனால
ஒரு காரியத்தை நடத்தி வைக்க வேண்டிய ஒரு கடமை அவனுக்கு இருக்கிறபடியினால எம்பெருமான் பீஷ்மரை நோக்கி சக்கராயத்தை கொண்டு வேகமா அடிக்க ஓடுறாரு இல்லையா. அப்படி பக்தர்கள் மேல ஒரு பிரீத்தியோடு இருக்கக்கூடியவன் எம்பெருமான். நாம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா ஏற்கனவே பார்த்தோம், நாம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அவன் நடத்தி வைக்கிறான். பகவதோ பலேன பகவதோ வீரியேன இப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா. ஒரு காரியம் பண்ணோம்னா நமக்கே தெரியும், சொஸ்மை சொப்பி தையே சுயமேவ காரயதி அப்படி சொல்லி அந்த காரியம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன் சாத்விக தியாகம்னு பேரு. அப்படி அவன் காரியத்தை நல்லா பண்ணி முடிச்சுட்டான்னா சுயமேவ காரித்தவான் அப்படின்னா சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நாம அவனை பத்தி பேசுறோம், அவனை பத்தி கேட்கிறோம். இது அவன் கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது, நாம பேசுறதும் கேட்கறதும் பிரதி தினம் அவனையே பேசிட்டு இருக்கோம், அவனை பத்தியே பேசிட்டு இருக்கோம். பிரதி தினம் அவனையே கேட்டு இருக்கோம், அவனை பத்தியே கேட்டு இருக்கோம்னா இது எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பம் இருக்கணும், அப்பிரதிகிதமான ஒரு சங்கல்பம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதை நம்ம பண்ணவே முடியாது. அவன் அவனுடைய திருவடியை நம்ம பற்றி கொண்டு எந்த விக்னங்கள் இருந்தாலும் அதை போகும்படி அவன் பண்ணுவான். எதுக்காகத்தான் எம்பெருமான நாம பண்றோம், எம்பெருமான நாம அடையிறோம். நாம பொதுவா ஆற்றுலாம் பார்த்தா எந்த விதமான சுபகாரியங்கள் இருந்தாலும் நாம என்ன பண்றோம், விஸ்வக்ரேன ஆராதனம் பண்றோம். ஆரோ விஸ்வக்ரேன ஆராதனம் கனிஷே அப்படின்னு ஒரு ஒரு உத்தமமான ஒரு காரியங்கள்லாம் ஆரம்பிக்கிறப்போ, அது கல்யாணம் ஆட்டம் உபநயனம் ஆட்டம் ஆயுஷ ஹோமம் ஆகிட்டோம் சீமந்த மாட்டோம் எதுவாக இருந்தாலும் விஸ்வக்ரேன ஆராதனம்னு ஒன்று பண்றோம். எதுக்கு பண்றோம் அப்படின்னா நாம இதை பண்ணணும், பண்ணாதான் நமக்கு எந்த விதமான தடங்களும் அவர் இல்லாம ஏற்படுத்தி கொடுப்பார், காரியத்தை நல்லா பண்ணி வைப்பார் அவர் இல்லையா. அதனால எம்பெருமான பரிபூர்ணமா நாம நம்பணும், நம்முடைய பாரத்தை பூர்ணமா எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறோம். அப்படி எம்பெருமானிடத்துல சமர்ப்பித்தால் நமக்கு வேண்டிய கைங்கரிய காரியங்களை அவன் பார்த்துக்கான், எம்பெருமான் பார்த்துக்கான் இல்லையா. நமக்கு நான்கு அகங்காரமோ நம்மளால முடியும்ன்ற எண்ணமோ கொஞ்சம் வந்தால் கூட எம்பெருமான் எந்த விதமான ரட்சணமும் நம்மளை பண்ண மாட்டான் இல்லையா. மாம் ஏகம் சரணம் வருதானே, அவனை போய் நாம அண்டினோம்னா நமக்கு எல்லா விதமான சந்தோஷங்களையும் அவன் கொடுப்பான். எங்க தெரியுது அப்படின்னா திருக்கோவிலூர் பெண் பிள்ளைன்னு ஒருத்தர் அவருடைய ரகசியம் ஒண்ணு இருக்கு, திருக்கோவிலூர் பெண் பிள்ளை ரகசியம்னு சொல்லிட்டு. அந்த ரகசியத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, இருகையும் விட்டேனோ திரௌபதியை போல அப்படின்னு அவ சொல்றா. நான் திரௌபதியை போல இருகையும் விட்டுட்டு நிக்கிறேன். அவ எப்ப விட்டா முதல்ல தன்னால முடியும் முடியும்னு சொல்லி அவளால எவ்வளவு காப்பாத்திக்க முடியுமோ அவளை அவ்வளவு பிரயத்தப்பட்டா. அவளால காப்பாத்திக்க முடியாதுன்னு எப்ப தெரிஞ்சுட்டோ அப்போ அவ நேர கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணான் ஸ்மரணம் பதம் கிருஷ்ணன் கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டான். அப்படி கூப்பிட்ட உடனே ஓடி வந்து அவனுக்கு வேண்டிய கைங்கரியங்கள்லாம் அவன் பண்ணான் இல்லையா. அப்படி கொஞ்சம் நமக்கு அகங்காரமோ மமக்காரமோ இருந்துருச்சுன்னா அவன் நம்மளை ரட்சிக்க மாட்டான். நீயே ரட்சகன், உன்னை விட்டா வேற யாருமே இல்லை. நாம போய் இருந்து அவனை பார்த்தால் அவனை போய் சேவிச்சா அவன் நமக்கு வேண்டிய எல்லா விதமான நல்லதையும் அவன் பண்ணி கொடுப்பான் இல்லையா. இப்ப நம்ம நல்லா பாருங்க, வெறும் ஒரு ஸ்தோத்திரத்தை மனப்பாடம் பண்றோம், அந்த ஸ்தோத்திரத்தை வெறும் மனப்பாடம் பண்றோம்ன்றது மட்டும் இருக்கக்கூடாது, அந்த ஸ்தோத்திரத்தை அனுஷ்டானத்துல கொண்டு வரணும், அதுதான் முக்கியம் இல்லையா. அந்த ஸ்தோத்திரத்தை அனுஷ்டானத்துல கொண்டு வந்தா தான் அவனுக்கு திருப்தி, அவனுக்கு திருப்தி இருக்கிறது கூட மட்டும் இல்லாம லோகத்துக்கும் ஒரு சித்தத்தை ஏற்படுத்தும், அது இல்ல எல்லா ஆச்சாரியாருக்கும் ஒரு சித்தத்தை ஏற்படுத்தும். அப்படி இந்த கோமஸ்ரீ இந்த பாசுரத்துடைய ஒரு அவதாரிகையில இந்த கேள்வியை கேட்டிருக்கா. இந்த அழகான கேள்வியை கேட்டபடினால பகவத் சரணாரவிந்தத்துல பகவத் சரணாரவிந்தத்தை ஆசிரிச்சா நமக்கு எல்லா விதமான விக்னங்கள் வந்தாலும் கூட அது தானே நசிந்து போகும்னு ஆண்டாள் நாச்சியார் நமக்காக சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த பாசுரம். ரொம்ப அழகான கேள்வி, அதுக்கு இந்த பாசுரத்தால வரக்கூடிய பதிலும் ரொம்ப அழகான பதில் இல்லையா. பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியானத்துல 3000 படிகள் சாதிக்கிறார், சேர்ப்பால் போகரூபமாக பருகுபவனுக்கு திட்டம் தன்னடையே போமா போலே அப்படின்னு. ஒரு பால் இருக்கு, அந்த பாலை சேர்ப்பால்னா இந்த குழம்பு பால், ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய பால், இந்த பாலை பார்த்தா திட்டம் தானாகவே போயிடுமா இல்லையா. அப்படி பகவானுடைய இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தியோ, பகவான் சரணாகதி வத்தலன்றதை பத்தியோ, பகவானுடைய சுரூப நிரூபக தர்மங்களை பத்தியோ,
இதெல்லாம் நாம தெரிஞ்சின்றால் அந்த அமுதத்தை பருக பருக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வெளியில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே எப்படி போகும்? தீயில் தூசாகும். ஒரு ஒரு நெருப்புல போட்ட பஞ்சு மாதிரி எல்லாமே அழிஞ்சு போயிடும் தான். அப்படி எம்பெருமானுடைய ஒரு கதைக்கு, எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிமை உண்டு. அவனை பத்தி நாம திவிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கணும்னு சொன்ன அதான் இந்த பாசுரத்தினால சொல்லப்பட்ட விஷயம் அதான். ஏன்னா ஏற்கனவே ரெண்டு ரெண்டு மூணு பாசுரங்கள்னால நாம பார்த்தோம், பையத்துயின்ற படம நடி பாடின்னு பார்த்தோம் இல்லையா, இப்படி எல்லாம் பாடி பாடின்னு வர்றதுனால இந்த பாசுரத்தினாலும் அதே விஷயத்த சொல்றா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொல்லி. அந்த மாதிரி எம்பெருமானுடைய கீர்த்தனைகளையும் எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரங்களையும் நாம பிரதிதினம் கேட்டுட்டே இருந்தா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றது இந்த பாசுரத்தினால ஒரு பிரச்சனத்தை கேட்டு அதன் மூலமா பதில் சொல்றார் நாச்சியார். இப்ப நம்ம பாசுரத்துக்கு போனா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு இருக்கு. மாயனை மண்ணு ரொம்ப பெரிய சாஸ்திரங்கள் இல்லையா, அதுவும் சாதாரணமான பாசுரம் கிடையாது, பல சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை உள்ள வச்சிருந்திருக்க பாசுரம் அது இல்லையா. கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் அப்படியே பூர்த்தியா சொல்லக்கூடிய பாசுரம் அது. அதுவும் ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல போய் பரமாத்மா போறபடியான பிரகரணத்தை அழகா நமக்கு தெரிவிச்சு கொடுக்குற ஆண்டாள். அதனால மாயனையே ஆரம்பிக்கும் போது, ஏன்னா எம்பெருமானுடைய அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அத்தியந்தம் மாயையால் ஆனது இல்லையா, ஆகையினால ஆரம்பிக்கும் போதும் ஆண்டாள் நாச்சியார் மாயனை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது எங்கேயாவது இருக்கு அப்படின்னா கூரத்தாழ்வான் சாட்சியிருக்காரு தன்னுடைய அதிமானுஷ ஸ்தவத்துல, அதிமானுஷ சீல விருத்த சேசைகி அதிவிருத்த அமர விக்ரம பிரதாபைகி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவ அவதாரம். அவதாரமே ரொம்ப அழகான அவதாரம். ஆரம்பிக்கும் பொழுது கூடத்தாழ்வான் அதிமானுஷ சீல விருத்த வேஷம்னு ஆரம்பித்தார். பகவானுடைய குணம் என்ன, பகவானுடைய நடத்தை என்ன, பகவானுடைய அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வேஷம் என்ன, அந்த மனுஷன் ரூபத்துல அவர் அவதரிச்சிருந்தார் கூட அவரை மனுஷன் சொல்ல முடியாது இல்லையா. பரமாத்மா அவன் தான் பரமாத்மான்றத எல்லா இடங்கள்லயும் அவர் காட்டுறார். அதுவும் காட்டிட்டே இருக்கார் கிருஷ்ணாவதாரத்தை வரும் பாக்குறப்ப இல்லையா. அதனாலதான் மனித ரூபத்துல கிருஷ்ணாவதாரத்துல பல காரியங்கள் பண்ணான்னு கூறுத்தார் அவர் சாதிக்கிறார். அதிமானுஷ சீல விருத்த வேஷின்னு அதுவும் திருவிருத்தத்துல நம்மாழ்வார் சாதிக்கிறப்போ சூட்டுணன் மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னே ஆட்டியன் தூபம் தரா நிற்க, இந்த மாதிரி ஓர் மாயையினால் இப்படி ஒரு மாயையினால அவன் பண்ண லீலைகளுக்கு அளவே இல்லைன்னு சொல்ற. அதுவும் எப்படி அப்படின்னா அழகா இந்த பாசுரத்தோட அர்த்தம் சொல்ற பெரியவாள்லாம் வைகுண்ட லோகத்துல ஒரு காரியம் அழகா நடந்துட்டு இருக்கு. எம்பெருமானோட உட்கார வச்சு எல்லாரும் திருமஞ்சனம் பண்றாளாம், நித்திய சூரிகள்லாம் சேர்ந்து. அப்படி திருமஞ்சனம் பண்றப்போ ஸ்நானாசனம் முடிஞ்ச உடனே அலங்காசனம் அலங்காராசனம் சமர்ப்பிக்கணும். அலங்காராசனம் சமர்ப்பிச்சிருக்கோ தூபம் தீபம் எல்லாம் சமர்ப்பிக்கிறாளா, ஒரே புகமண்டலமா. இப்படி ஒரே புகமண்டலம் வந்த அப்படினால ஒண்ணுமே பண்ண முடியாமல் எல்லாரும் நின்று இருக்கப்போ அந்த புகமண்டலம் இருக்கிறப்போ பகவானுடைய திருமண்டலத்தை பார்க்கவே முடியலையா, அவன் இல்லவே இல்லை அங்க. எங்க போன அப்படின்னா அந்த ஒரு கணத்துல பரமாத்மா அங்கேருந்து வந்து வெண்ணையெல்லாம் திருடி அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னும் என்னெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் பண்ண முடியுமோ அந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு அது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கணத்துல தூபம் சமர்ப்பிச்சு அந்த கேப் இருக்கக்கூடிய ஒரு கணத்துல தீபம் சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான், எல்லா விதமான கிரியையும் அவன் பண்ணி எல்லா விதமான மாயைகளையும் அவன் பண்ணிட்டு போயிட்டான். ஏதா மாயா மாயமாக்கினாயின் மாயு மற்றும் மாயுமே, அதாவது மாயா மாயம் ஆக்கினாலும் மாயமுற்று மாயமேன்னு திருமதி சாய்வார் பார்த்தார். எங்க பார்த்தாலும் மாயம், அதனால்தான் அவனுக்கு மாயன்னே பேரு. மாயன்னா என்ன அர்த்தம், மாயையை உடையவன் அர்த்தம். அதுவும் மாயை எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா தன் வசத்துல வச்சிருக்கான். மாய சொல்றத அவன் கேட்கறது இல்லை, ஆனா அவன் சொல்றத மாய கேட்கறது இல்லையா. அப்படிதான் வியாக்கியானம் பண்ற ஆச்சாரியா இல்ல, நமக்கு மாய இருக்கு ஆனா மாய சொல்றது நாம கேட்கிறோம். அவன் அப்படி இல்லை, அவனுக்கு ஒரு விசேஷம் இருக்கு, அவன் என்ன சொல்றான், மாய கேட்கறது இல்லையா. மாயான்ட்டு பிரகிருதி வித்யா மாயினு மகேஸ்வரம்னு
சேதாஸ்வத்தர உபனிஷத் சொல்ற வார்த்தை. மாயா அப்படின்னா பிரகிருத்தின் அர்த்தம். இந்த சிருஷ்டிக்கு காரணமாக, சிருஷ்டி பண்ணமோ இல்லை லோகத்தை, அந்த சிருஷ்டி காரணமாக எதை மூலமா வச்சு என்ன பண்றானோ அதுவே பிரகிருதி தத்துவம். அந்த பிரகிருத்தியே ஒரு மாயேன்னு சொன்னான். தெய்வீ சேஷா குணமயி மம மாயா துரத்தைய மாமேவையே பிரபத்தியன் மாயாமே தாம் தரந்திதே. அப்படி இந்த மாயன்றது யாராலையும் தாண்டவே முடியாது. இதை கடந்தே போக முடியாது. இந்த மாயை, இந்த மாயாவது பிரகிருதி. இந்த பிரகிருதியை கடந்து போறது ரொம்ப கஷ்டம். பகுனாம் ஜென்மனாம் வந்து ஞானவான் ஞானவான் தான் பிரபத்தியன்றது. பல சகஸ்ர கோடி வருஷத்துக்கு அப்புறம் ஞானவான் யார் இருக்கானோ அவன் மனம் பிரபத்தியத்தை, அவன் என்ன வந்து பிரத்யேகம் சேவிச்சிருக்கான் அப்படின்னு. இல்லையா, நரானாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தைன்னு சொன்னார் வேற ஒரு இடத்துல. அது மனிதர்கள் யாரு கம்மியா புண்ணிய பாபத்தை வச்சுருக்காளோ அவளுக்கு கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தை, கிருஷ்ண இடத்துல ஒரு பக்தி ஏற்படுறதான். இப்படி இந்த பக்தி ஏற்பட்டால்தான் இந்த மாயையை நம்மளால கடக்க முடியும். எந்த மாயையை? பிரகிருத்தின்ற மாயையை கடக்க முடியும். அப்படி பிரகிருத்தின்ற மாயையை கடந்து அவனுடைய திருவடி தாமரை யார் பற்றி கொள்கிறார்களோ அவளுக்கு இந்த மாயிலிருந்து கடக்கிறதுக்கு விடுபடுறதுக்கு ஒரு வழி ஏற்படும். அது மாதிரி நாமளும் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்வதற்காக நாம பிரயத்னம் பண்ணோம். இது இந்த பாசுரத்தான சொல்ற வார்த்தை. பிரகிருதி என்ன பண்றது, மாய பெருமாளை மறைச்சிட்டு இருக்கு. அதுவும் அவனுக்கும் நமக்கும் ஒரு ஸ்கிரீன் போல இருக்கு. இந்த ஸ்கிரீனை நீக்கிட்டா பகவான் நமக்கு நன்னா தெரியும். ஏன் அப்படி நீக்கிறது தான் நம்மளுடைய உபாசனம். இந்த உபாசனை தான் இந்த மாயையை நீக்கணும். இந்த மாயன்றத விசாரித்து பார்த்தா தெரியவா, எல்லாரும் நல்லா அழகா நல்லா அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். ஒரு கதை கூட ஒன்று அழகா சொல்றான். அதுவும் தல தீபாவளிக்காக மாமனாருடைய கிரகத்துக்கு ஒரு மாப்பிள்ள போறான். அதுவும் அந்த மாப்பெல்லாம் மாட்டு வண்டி தானே, மாட்டு வண்டியோட ஒருத்தன் வராரு. அந்த மாட்டு வண்டியோட அந்த மனுஷனோட சேர்ந்து யார் வெட்டி எந்த வெட்டி கூட வந்தாரோ அந்த வெட்டியோடய மாப்பிள்ள போய் இறங்குறான். மாமனார் என்ன நினைச்சிட்டு இருக்கார், சரி யாரும் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு போல இருக்கு அப்படின்னு மாமனார் நினைச்சிட்டு இருக்கேன். மாமனார் மாப்பிள்ளை என்ன நினைச்சிருந்துதான், நம்மளை அழைச்சின்னு போறதுக்காக மாமனாரோட சொந்தம் போல் இருக்கு அப்படின்னு மாப்பிள்ளை நினைச்சிருந்தான். இப்படி நிஜமான மாப்பிள்ளை கூட அவ்வளோ ஒரு விசேஷமா ஒரு கௌரவம் நடக்கல. ஆனா மாப்பிள்ளையோட கூட வந்திருக்காருன்னு மாமனார் என்ன பண்றார், அவனை கௌரவமா பாத்துக்கிறார். சரி என்ன கௌரவமா பார்த்துருந்தாலும் இவன் கம்பன் இருக்கான், இவனை கிடைக்கல என்ன கூட. ஏன் அப்படின்னா மாமனார் சொன்ன வேற யாரோ முக்கியமானவா போல இருக்கு அப்படின்னு மாப்பிள்ளை கொண்டிருக்கான். இது பரஸ்பரம் இருக்கும்போது அந்த வெட்டி என்ன பண்றான், தாங்க முடியாது, சகிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு அவன் உபத்திரவம் பண்றான். உடனே மாமனார் கேட்கிறாராம், யார் இவர் உம்மோட வந்தவரான்னு கேட்கிறாராம். என்னோட வந்தவரா, என்னோட ஏன் அவர் வராரு, நான் வந்து உங்க சொந்தக்காரன்தானே நினைச்சிட்டு இருக்கேன், என்னோட வந்து வரேன்னு சொல்றாரு அப்படின்னு திரும்பி பாக்குறான். பதியாராளர் ஆயிட்டு இருக்கப்போ திரும்பி பார்த்தா அங்க இருக்க இலையும் காணுமா ஒண்ணும் காணுமா ஆலயம் காணுமா எங்கேயோ போயிட்டா, அப்புறம் திரும்பி வரவே இல்லையா. அது மாதிரி மாய என்ன பண்றது, நம்ம கூடவே தான் இருக்கு. தத்துவார்த்தத்தை உட்கார்ந்து பேசுறப்போ நன்னா பேசுறோம், நம்மளால முடியும் எல்லாமே பேச முடியும். ஏன் அதே சமயத்துல என்ன ஆயிடும், நம்ம தத்துவார்த்தத்தை பேசிட்டே இருக்கப்போ நமக்கு சர்வஜத்துவம் வந்துடுறது. நான் தான் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன், என்னை தவிர யாருக்குமே தெரியவே தெரியாது, அதனால எனக்கு இருக்கக்கூடிய புத்தி இந்த லோகத்துல யாருக்குமே இல்லை அப்படின்னு ஒரு சர்வஜத்துவம். இந்த மாதிரிதான் இருக்கோம் எல்லாம் தெரிஞ்சுட்டேன்ற ஒரு சர்வஜத்துவம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, புராணத்துல சொல்ற புராணாந்தே ஸ்மசானாந்தேன்னு சொல்லிட்டு, இப்போ புராணாந்தத்துல நாம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல ஒரு உபன்யாசம் கேட்கிறோம். அந்த உபன்யாசத்தை கேட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம், இன்னிலிருந்து சுவாமி உபன்யாசத்துல சுவாமி தச்சுட்டாரு, நான் அதே மாதிரிதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். நாளை காத்தால இருந்து நான் அந்த மாதிரி இருக்கேன். அவர் என்ன சொல்ற உபன்யாசன் பாருங்களா, உதாரணமா திருவாள் திருவாராயம் நிச்சயம் பண்ணோம்னு சொல்றாரு. திருவாள் திருவாராயம் பண்ணலன்னா என்ன விதமான கேடு எல்லாம் வரும்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றான், அதுல வைராக்கியம் ஏற்பட்டு நாளையிலிருந்து நான் திருவாள் திருவாராயம் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி போய் படுத்துக்கிறான். தூங்கி எழுந்த உடனே பெருமாள் திருவாராயம் அதாவது ஒண்ணும் பண்ண முடியாது அவனுக்கு, அவனுடைய எழுதாலைகளே கரெக்டா இருக்கு, அதனால அவன் பாட்டுக்கு எழுந்து போயிடுறான். புராணான்ட்டு என்னுடைய இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பாதிதான் அந்த வைராக்கியம் அந்த தூங்கி ஏந்துகிற வரைக்கும் தான் இருக்கும்,
அதிகமாக இருக்காது. ஸ்மசானத்தை ஸ்மசானத்தில் போகிறப்போ யாரையும் நம்ம பார்த்தோம்னா இந்த கேள் கட்ட மகான் இவருக்கே இந்த நிலைமைனா நமக்கெல்லாம் சொல்லுவா வேணும், எப்படி வருவனே தெரியாது. அதனால நமக்கும் நம்மளாலும் கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதா ஸ்மசானான்னு சொன்னோம், நாம ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கணும். நமக்கு என்ன எப்படி இருக்கணும், எப்ப நம்ம பேசுறோமோ அப்ப ஞாபகம் இருக்கும், அடுத்து உடனே மறந்து போயிடும். இது எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். பெருமாளை சேவிச்சுட்டே இருந்தா நமக்கு பெருமாள் எல்லா விதமான நல்லதையும் பண்ணுவா. அப்ப எம்பெருமானுடைய திருவடியை நம்ம பற்றி கொள்ளணும் அப்படின்னா, என்ன பெருமாளுடைய திருவடியை நம்ம பற்றி கொள்கிறது அப்படின்னா, மாயனை மண்ணு வடமந்தனை மைந்தனை. இப்போ அந்த சாட்சாத் மாயனா இருக்கக்கூடிய அந்த மாயன் வடமதுரை மைந்தன், வடமதுரை மைந்தன், இந்த தென்மதுரை மைந்தன், அந்த சீவில்குத்தூர்ல இருக்கக்கூடிய பெரியாழ்வார். இப்போ யாரை பத்தி பேசிட்டு இருக்கா, வடமதுரை மைந்தனை பத்தி பேசிட்டு இருக்கா. அதனால அர்ச்சாவதார ரூபியா இருக்கக்கூடிய வடமதுரை மைந்தன் அந்த எம்பெருமானை பத்தி ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்றா, மாயனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை சூரியபிரணியர் எமலை திரைவனை அப்படின்னு. இப்படிப்பட்ட விசேஷமான அவதாரத்தை எடுத்தவர் எம்பெருமான் கிருஷ்ணனா அவதரித்து அங்க வாழ்ந்துருக்கார். அப்படி கிருஷ்ணனா அவதரித்து அந்த லீலைகள் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த யமுனா நதிக்கரைக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. அந்த யமுனா நதிக்கரைக்கு கிருஷ்ணனால யமுனா நதிக்கரை ஞாபகம் வரும். அதனால கிருஷ்ணன் சொன்ன உடனே அந்த யமுனா நதிக்கரையை பற்றி சொல்றான், தூய பெருநீர் யமுனை துறைவனை. யமுனையை வர்ணிக்கிறவங்க பாருங்க, தூய பெருநீர்னு சொன்னான். மற்ற நதிகளுக்கு இல்லாத ஒரு தூய்மை இந்த யமுனைக்கு இருக்கு. எப்படி அந்த தூய்மை, என்ன தூய்மை அப்படின்னா, சந்த சந்தோஷம் அதிகம் பிரசமம் சண்டமாருதா பிரசாதம் ஜாயமானே ஜனார்த்தனே. சந்த சந்தோஷம் அதிகம் ரொம்ப இந்த இது வந்து ஒரு விஷ்ணு புராண ஸ்லோகம். விஷ்ணு புராண ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்றப்போ ஆதிசங்கர பகவத்கீதா சொல்றார், இது ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோக தத்துவார்த்தத்தையே வர்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அப்படின்னு. இதே நம்ம பெரிய வாச்சாண்டுள்ள வியாக்கியானம் பண்றப்போ, பகவான்லாம் கிருஷ்ணனை அவதரித்த உடனே, மகான்கள்லாம் பகவான் கிருஷ்ணனை அவதரித்த உடனே அவ்வளவு சந்தோஷத்தை அடைஞ்சாலும் சாதாரணமான சந்தோஷமே இல்லை. சுழல் காற்றுலாம் வேகமா அடிக்கிற காற்று சாந்தி அடைஞ்சிருக்கான். யமுனா நதி ஒரு தெளிவு அடைஞ்சான், ரொம்ப வேகமா பிரவகிச்சுன்றது. கிருஷ்ணன் அவதரித்த உடனே ஒரு தெளிவு அடைஞ்சான். யமுனா நதி எம்பெருமானுடைய அவதார காலத்துல ஒத்தாசை பண்ணக்கூடிய நதி. சரி, ஒத்தாசை பண்ணக்கூடிய நதின்னு சொல்லிட்டா, ஒத்தாசை பண்ணாத நதி ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒத்தாசை பண்ணாத நதி எது அப்படின்னு பார்த்தால், ராவண சீதா பிராட்டி அப்ப அரிச்சுட்டு போறப்போ கதர்றாளாம் அழறாளாம், சரணனுக்கு யாரான்னு கேட்பான், சரி யாரு தான் எனக்கு சரண் கொடுக்க போறான், சரணாகத்தி யாரு கொடுப்பா, இந்த மாதிரி இந்த துஷ்டன் என்னை அபகரிச்சுட்டு போறானே அப்படின்றப்போ யாருமே பதில் சொல்லலையாம். அப்ப கோதாவரி என்ன பண்ணித்தான், மேல ரதம் போறத பார்த்துதான், கோதாவரி மேல ரதம் போறத பார்த்த உடனே ராவணன் தான் சீதையை கொண்டு போறான்னு பார்த்தது. கோதாவரியும் நதியும் கஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதா மகனத்தி ராவணஹாம் அப்படி கோதாவரி பார்த்துதா. கோதாவரி பார்த்து கூட சீதா பிராட்டி பிரார்த்திக்கிறா, மா கோதாவரி உனக்கு தெரியுமே நீ நானும் பெண் இல்லையா, காமாத்துரனான இந்த ராவணன் என்னை அபகரிச்சுன்னு போறான். என் அவசியம் என்னுடைய பக்தா ராமன் வந்து என்னை கேட்பார், சீதையை கண்டாயான்னு என்னை கேட்பார். அப்போ நீ கண்டிப்பா உன்னிடத்துல கேட்டா நீ ராவணன் தான் என்ன அபகரிச்சுன்னு போனான்ற விற்த்தாந்தத்தை சொல்லிடுறியான்னு சீதா பிராட்டி கோதாவரிட்ட பிரார்த்திக்கிறான். அதே போல கோதாவரி இடத்துல ராமன் கேட்கிறான், சீதா எங்கன்னு. கோதாவரி ராவண இடத்துல பயமா இருக்கிறபடினால, ராவணனை எங்க நம்மளை அழிச்சிருவானோன்ற ஒரு பயம் இருக்கிறபடினால, கோதாவரி ஒண்ணுமே சொல்லாம வந்துருத்தான். ஒண்ணுமே சொல்லாம இருந்தபடினால யமுனா நதி பெருமாளுக்கு ஒத்தாசை பண்ணக்கூடிய பண்ண நதி. இந்த கோதாவரி பெருமாளுக்கு துரோகத்தை பண்ணக்கூடிய பண்ண ஒரு நதி அப்படின்னா, இந்த துரோகம் எப்படா போச்சு, இந்த தோஷம் எப்படா போச்சு அப்படின்னா, சுவாமி தேசிகன் கோதாசுத்தியில கோதாவரியை பத்தி சாதிச்சப்போ அப்பதான் போச்சான். எல்லாருடைய எல்லா ஒரு தப்புக்கும் இந்த யுகத்துல பிராயசித்தம்ன்றது உண்டு இல்லையா, வேற யுகத்துலதான் பிராயசித்தம் கிடையாது, இந்த யுகத்துல கண்டிப்பா பிராயசித்தம்னு உண்டு. சரி, அதுக்கான பிராயசித்தம் யார் ஏற்படுத்தி கொடுக்குதா, கோதாவரிக்குன்னா சாட்சாத் தேசிகன் ஏற்படுத்தி கொடுக்குதா. எப்போ அப்படின்னா, கோதாசுத்தியில பன்னெண்டாவது ஸ்லோகம், பிராயே நதே விபவதி ஜபதேச யோகாத்
கோதாவரி ஜெகதிதம் பரதா புனீதே யஸ்யாம் சமயத்து சமயேஸ்வரம் நிவாசாத் பாகீரதீத்யம் ஹிருதயோபி பவந்தி புண்ணியாஹ அப்படின்னு அழகான ஸ்லோகம். கோதாவரிக்கு இதனாலே பெருமை ஏற்பட்டுதான். இந்த கோதாவரின்ற கோதான்ற பேரை அது வச்சிருந்தது அப்படின்னால அவருக்கு எந்த பாவம் வந்தா கூட பரம பவித்திரமா ஆயிடும்னு சுவாமி தேசிகன் சொன்ன வார்த்தை. அப்படி பகவான் பரமகுருளை தந்து அவதரித்தான். அவதாரம் பண்ணி யமுனா நதிக்கரைக்கு, அதாவது யமுனா நதிக்கரையில இருக்கக்கூடிய கோகுலத்துக்கு வந்தான். இதான் இங்க சூத்திரமா தெரிவிக்கிற விஷயம். கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிட்டா இது எல்லாமே அடங்கிடும். கிருஷ்ணாவதாரம் மொத்தம் யஜ்யம். யஜ்யத்தில் இந்த யஜ்யத்துல பார்த்தா ஒரு கடைசியில சர்வ பிராயசித்த ஹோமம் நடக்கும். பிராயசித்தான்யசேஷாணி தபகர்மாத்மகாணி வை யானி சேஷாமசேஷேனாம் கிருஷ்ணான ஸ்மரணம் பதம் அப்படி சொல்லி முடிக்கிறோம். நாம யஜ்யம் பண்ண போ கிருஷ்ணான ஸ்மரணம் பதம் நான் எல்லா விதமான கிரியைகளும் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது பண்ணல அப்படின்னா இந்த லீலைகள் இருக்கு இல்லையா, உன்னுடைய கிருஷ்ணாவதார லீலைகள் அதை கொண்டு என்ன நீ ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா கிருஷ்ணாவதாரமே ஒரு யஜ்ஞம், அவருடைய லீலைகள்னு ஒரு யஜ்ஞம், அவருடைய ஒன்னு ஒன்னு ஒரு மந்திரம். அப்படி ஒரு ஒரு யஜ்ஞத்தையும் பகவான் நமக்கு அவ்வளவு லீலையா கொடுக்குறான். கதையா பார்க்கிறப்போ ஆனா சிரிப்பா இருக்கும், ஆனா சமஸ்த வேதத்தையும் வெளிப்படையா காட்டக்கூடிய ஒரு அவதாரம் எதுன்னா கிருஷ்ணாவதாரம். அதுவும் சாதாரணமா மேல இருந்த மாதிரி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பிரயோஜனம் இல்லை. உள்ளுக்குள்ள இருந்துட்டு ஒரு ஒரு அர்த்தத்தையும் நாம ஆராய்ஞ்சு பார்த்தால் பூர்த்தியாகவே யஜ்யங்கள் தான் இருக்கும். யஜ்யத்தை பத்தி தான் சொல்லியிருக்கான் சாதாபுரத்தில் சுவாமி தேசிகனே, கிருஷ்ணாவதாரம் ஒரு யஜ்யம் தான் சாதிக்கிறார். அரணி சம்பவ பாவ கசங்கமாத் அப்படின்னு சாதிக்கிறார் கிருஷ்ணாவதாரம். அந்த யஜ்யத்துல பார்த்தால் அத்வரியு போதா பிரம்மா உத்காசா இப்படி ஏகப்பட்ட பேர் இருப்பா. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரமும் அற்புதமான யஜ்யத்தை கொண்டதுன்றதுக்கு பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி தேவகி வசுதேவர் தான் கிருஷ்ணனை பெற்றெடுத்தவா. அதுதான் அக்னிகட்டை, அதாவது கிருஷ்ண தேவகி வசுதேவரும் கிருஷ்ணனை பெற்று எடுத்து அக்னின்ற ஒரு பகவானை நமக்கெல்லாம் கொடுத்தா. அது அத்வரியு என்ன பண்ண, வசுதேவர் தான் அத்வரியு. அந்த அத்வரன் அத்வரியு என்ன பண்ணாருன்னா கிருஷ்ணன்ற அக்னிய சிரசுல வச்சுட்டு போறார். சரி கொலை பிடிக்கணும், அத்வரி கொலை பிடிக்கணும் யஜ்ஞத்துல. அப்படி கொலை பிடிக்கணும் பார்த்த அக்னி போறது அப்படின்னா அதுக்கு ஆதிசேஷன் கொலை பிடிக்கிறோம். சரி சொஸ்தி வாசனம் சொன்னோம், யார் சொல்லுவா அப்படின்னா ஆதிசேஷனே சொஸ்தி வாசனம் சொல்றான். சரி நதி ஒரு நதியை கடந்து அக்னி அந்த பக்கம் எடுத்துட்டு போறோமே அப்படின்னா அதே மாதிரி இங்க யமுனையை கடந்து கிச்சன் அந்த பக்கம் போற நந்தகோபனுடைய ஒரு அருவியை கடந்து எடுத்தும்போது வேற ஒரு இடத்துல அந்த அக்னியை வைக்கணும். இப்போ நந்தகோபனுடைய அந்த அரண்மனையே கார்கபத்தியம், அந்த அந்த கார்கபத்தியம் ஓமகுண்டத்துல பக்கத்துல வச்சுட்டு வராரோ இல்லையோ எதோட பக்கத்துல, அந்த மாதிரி கார்கபத்தியம் ஹோம குண்டத்துல அக்னியை ஆவாகனம் பண்ணிட்டு வராது யசோதன் அந்த வசுதேவர். அப்படி 12 வருஷம் பண்ண வேண்டிய யாகம் அது. அப்படி 12 வயசு வரைக்கும் கோகுலத்துல இருக்கான் கிருஷ்ணன். அவன் பண்ணிய லீலைகளுக்கு ஒண்ணுமே ஒண்ணி மாற முடியாது. அப்படி ஒரு லீலைகள் பண்றான். இந்த லீலைகள்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஹோமகுண்டத்துல விநியோகமான மந்திரங்கள் தான் அந்த லீலைகள். அப்படி எம்பெருமானவன் இத மனசுல நினைச்சிருந்தா, எம்பெருமான பற்றி யஜ்யோ வை விஷ்ணுஹோ இத மனசுல நினைச்சிருந்தா இந்த வார்த்தையை யஜ்ஞத்தை பார்த்த அனுபவமும் நமக்கு கிடைக்கும், கிருஷ்ணாவதாரத்தோட அனுபவமும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் இப்பேற்பட்ட உத்தமனுக்கு வழிவிட்டது அந்த யமுனை துறை யமுனை நதிக்கரைன்ற அப்படின்னால அந்த யமுனை நதிக்கரையை கூட நாம என்ன சொல்றோம், சூரியபரணியர் யமுனை துறைவன் சொல்றோம். சூரியபரணியர் யமுனை துறைவன் தான் ஆயுத குலப்பினில் தோன்றும் அறிவிலக்கை. அதுவும் இவன் எம்பெருமான் இந்த இந்த தேசத்துல அவதரிச்சிருக்கான். இந்த தேசத்துல அவதரிச்சிருக்கான்னா என்ன, எதுக்காக அவதரிச்சிருக்கான் அப்படின்னா அவதரிக்க வேண்டிய கட்டாயம் ஆசிரியத்தை சம்ரட்சணம் பண்ணி ஆகணும், அதனால அவதரிச்சான் இல்லையா. கதோ கீழ ஜெகத் பத்ம
போதைய அச்சுத பானுனாம் தேவகி பூர்வ சஞ்சாயம் ஆவிர்பூதம் மகாத்மனா அப்படின்னு விஷ்ணு புராணத்துல வர வார்த்தை இது. இதுக்கு பெரியவா வியாக்கியானம் பண்ணும்போது தத்துவ விவேகா விஷ்ணு புராணா தவிர புராணத்திலிருந்து இந்த ஸ்லோகம் எடுக்கப்பட்டிருக்கிறதுனால புராணத்தை சொல்றது அப்படின்னால புராணாக்கு கிருஷ்ணானவன் தத்துவ விவேகமா இருக்கான்னு சொன்னான். அப்படி ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும்னா நல்லா ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தேவகி அப்படின்ற கிழக்கு திசையிலிருந்து அச்சுதன்ற சூரியன் உதிச்சா அப்படின்னு பெரியவா வியாக்கியானம் பண்றா. சரி எதுக்காக உதிச்சா அப்படின்னா உலகமாகிற இந்த தாமரை புஷ்பத்தை மலர பண்றதுக்காக உதிச்சான். எல்லாமே தாமரை புஷ்பம் தான், அதை மலர செய்ய வேண்டிய கடமை திருவாளுக்கு இருக்கு. அதனால தேவகியினுடைய கர்ப்பத்துல வந்து பரமாத்மா தோணான், பரமாத்மா அவதரிச்சான். இப்போ இந்த உபமா இருக்க இந்த உபமானால உயர்ந்த தன்மையானது சொல்லப்படுறது. இங்கே இங்க பார்த்தா பெரியவாச்சாம் பிள்ளை ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார். இந்த கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கும் ஒருவித சம்பந்தமும் கிடையாது இல்லையா. அதே மாதிரி தேவகிக்கும் இந்த தேவகியுடைய கர்ப்பத்துக்கும் பரமாத்மாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எங்க பிரதிதினம் நாம உணர்ந்து இருக்கோம், ஆனா நாம பார்க்க மாட்டோம், அதை மறுபடியும் அதை பத்தி யோசிக்க மாட்டோம் இல்லையா. கிழக்கு திக்கும் சூரியனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கா மாதிரி தெரியுமோ தவிர உள்ள ஆராய்ஞ்சு பார்த்தா எந்த விதமான சம்பந்தமும் இல்லை வாஸ்தவிக்கமா. எப்படி அப்படின்னா சூரியன் சூரிய மண்டலத்துல இருந்து சஞ்சரிச்சுருக்கான், கிழக்கு திசை அப்படியே இருக்கு, எங்கேயும் போகல இல்லையா. பூமியை பார்க்கிறப்போ கிழக்கு திசையில தோன்றி மேற்கு திசையில மறைகளா போல இருக்கும். இதான் அவனுடைய நிச்சய கர்மா, நாம நிச்சயம் பார்த்துட்டு இருக்க விஷயம் இது. இத நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா அவன் அந்த சூரியன் கிழக்குல உதிக்கிறதும் இல்லை மேற்குல மறையிறதும் இல்லைன்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கலாம். இத நேரடியாக நிரூபணம் பண்ண முடியும். எப்படி தேவகியில தேவகியுடைய கர்ப்பவாசம் பண்ணா பரமாத்மா தேவகியுடைய வயத்துல அந்த அந்த கர்ப்பவாசம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா நம்ம போல அவன் கிடையாது, எதுவும் ஒட்டிக்கிட்டு எங்கேயும் ஒட்டிக்காம பிறந்தான் அவன். கர்ப்பத்துல வாசம் பண்ணாலும் அது அப்படியே அவன் அங்கேயே தான் இருந்தான், அப்படியே இருக்கா. கர்ப்பவாசம் முடிஞ்ச உடனே பிறக்கிறான், பிறக்கும்போது பீதாம்பரதாரியா பிறந்தான்னு சொன்னான். அப்படி இந்த இடத்துல எம்பெருமான் ஆயிர குலத்திலும் தோன்றும் அணிவரை கேடும், இப்படிப்பட்ட ஆயிர குலத்துல அவன் தோன்றியவன் அப்படின்னு. அதுவும் என்ன சொல்றா பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல சொல்றா, சத்தியம் ரதம் சத்தியபரம் திரிசத்தியம் சத்திய யோனியம் நிகிதம் சத்தியே சத்திய சத்தியம் அமிர்த சத்திய நேத்திரம் சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபந்தான். எல்லாரும் சேவிக்கிறாப் பெருமாளை அவன் அவதரித்த உடனே, இது வந்து பாகவதத்துல கர்ப்பஸ்துதியில சொல்லப்பட்ட ஸ்லோகம் இது. தேவகி இருக்கா, அந்த தேவகியினுடைய கர்ப்பத்திலிருந்து அவன் அவதரிச்சான், எந்த தோஷமும் இல்லாம இருந்தான். இது பகவானுடைய அவதாரத்தினுடைய ஒரு பெருமை இல்லையா. வேதம் இந்த விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, அஜாய மனோ பகுதா விஜாயத்தே சத்யதீரா பரிஜானம் தியோனின் அப்படின்னு. பிறப்பு அதாவது பிறப்பு அவன் பிறக்கிறான், ஆனா நம்ம மாதிரி பிறப்பு இல்லை, கர்மகிருத்தமான சரீரத்தை எடுத்துட்டு அவன் பிறக்கல. அவனுக்கு அவதாரம் பண்ண வேண்டிய ஒரு அவன் சங்கல்பிச்சுட்டு அவனே சங்கல்பிச்சு அவன் சங்கல்பத்துக்கு மூலமா அவன் பிறக்கிறான். இது எப்படி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா, அவன் அவனுக்கு வந்து பிறப்பே கிடையாது அப்படின்னு, அவன் பிறப்பே கிடையாது அப்படின்னும் அவன் சங்கல்பத்தினா அவன் பிறக்கிறான் அப்படின்றதையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். யாராவது ஏத்துப்பானா அப்படின்னா ஏத்துட்டுதான் ஆகும் இல்ல. வேடம் சொல்லிட்டு போச்சு, அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, அதாவது பிறப்பே இல்லாதவன் அவதரிக்கிறான் அப்படின்னு நேரம் சொல்லிட்டு போன அப்படின்னால இது அப்படியே நாம ஒத்துக்கிறோம், ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படின்னா. அது எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னா, நம்மாழ்வார் சாதிச்சா போல பொய் நின்ற ஜானமும் பொல்லா ஒழுக்கும் அழு குடும்பம் நீன் இன்னின்ற நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தா இமையோ இமையோர் தலைவா மெய் நின்ற கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு பரமாத்மாவை அவதாரம் பண்ணக்கூடிய அவதாரம் பண்ண அந்த பரமாத்மாவை நம்மாழ்வார் கேட்கிறார் இல்லையா. அதாவது இந்த திருவிருத்தம்ன்றது வேதத்துடைய கர்மபாகத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல பொய் நின்ற ஞானம் ஒண்ணு,
எல்லாம் அழுக்கும் அழுக்குடம்பும் ஏன் நம்முடைய உடம்பு எப்படி இருக்கு? ஒரு துர்கந்த பூயிஷ்டமா இருக்கு. ஞானமே இல்லாத அளவுக்கு ஒரு அஜானம் தான் இருக்கு. சாஸ்திர ரீதியா பகவத்ஞானம் ஒண்ணுதான் ஞானம். இதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கோம் நாமோ ஏன் மீதிதான் அஜானம்ன்றது உபனிஷத்து. இப்படி இருக்கிறப்போ எங்களுக்காக ஒரு அல்பமான பிறவி எடுத்து அதுல வந்து நீ வந்து பிறவிய எங்களுடைய அல்பமான பிறவிய நீ வந்து போக்குறதுக்காக பிறவியே இல்லாத நீ வந்து நீ இங்க பிறகு பிறக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் சாதிக்கிறார் இந்த வாக்கியம். அப்படி ஒன்னு ஒன்னும் பார்க்கிறப்போ எம்பெருமான் எப்படி அவதரித்தான்றது ரொம்ப விசேஷமா இருக்கு. அதனாலதான் ஆயர் குலத்தினும் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னா அர்ஜுனனே பகவத்கீதையில கேட்கலாம் ஏன் அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதாம் கதமே தத் விஜானியம் துமாரோ பரோக்தவானி எம்பெருமான் என்ன சாதித்தார்? அர்ஜுனா உனக்கு நான் சாரதியா இருக்கேன்னு சாதித்தார். சாரதியா இருக்கேன்னு சாதித்த உடனே அந்த சாரதியை பார்த்து அர்ஜுனன் கேட்கிறான் ஏன் ஓ நீ வந்து சாரதியா இருக்கேன்னு சாச்ச, இப்பதான் நீ நான் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் இருக்கும், நீ இப்ப சன்னதிலே சாரதியா இருக்க, நான் வந்து இங்க வந்து ராஜாவா இருந்துட்டு இருக்கேன், நீ என்ன இப்ப சொல்ற, நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா 28 சதுர்யுகங்களுக்கு முன்னாடியே அதாவது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் 28 சதுர்யுகங்களுக்கு முன்னாடி தோன்றிய அந்த சூரியனுக்கு நான் இதே விஷயத்தை உபதேசித்தேன்னு சொல்லுது. அப்போ நீ இறுதியான்னு கேட்கலாம் அர்ஜுனன். இந்த கேள்வி கேட்ட உடனேதான் பகவானுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு இல்லையா. ஆள வந்தாரே இருக்கு பார்த்தாரு இந்த விஷயத்த தன்னுடைய கீதார்த்த சங்கிரகத்துல அஸ்தான ஸ்னேக காருண்ய தர்மா தர்ம தியா குலம் பார்த்தம் பிரபன்னமுத்திய சாஸ்திர அவதரணம் கிருத்தம். சாஸ்திர அவதரணத்துக்காக பார்த்த என்ன பண்ணனா எம்பெருமான்ட்டு இந்த கேள்வியை கேட்டான், நீ எப்படி இருந்த சொல்லு, உன்னுடைய அவதார விசேஷத்தை சொல்லு அப்படின்னு. பிரசங்கா சுவஸ்வபாவோக்தி கர்மணோ அகர்மதாஸ்தேதாஜானத்தியமாகாத்தியம் சதுர்த்தாத்தியாயே உச்சதே அப்படின்னு 4 அத்தியாயத்தை அவனுடைய அவதாரங்கள் பூர்த்தியாகவே எம்பெருமான் அர்ஜுனனுக்கு சொல்றான் இல்லையா. அப்படி பிறப்பே இல்லாத அந்த எம்பெருமான் நமக்காக வந்து அவதரிக்கிறான் இல்லையா. நமக்காக வந்து அவதரித்து நமக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நமக்காக அவன் பண்ணி கொடுக்கிறான். இது இங்க சொன்ன வார்த்தைகள் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. சரி நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா அவனை போய் தெரிஞ்சுக்க ஆசைப்படல. நம்ம அவனை போய் தெரிஞ்சுக்க ஆசைப்படாம நம்முடைய இது எல்லாமே நம்முடைய கர்மாக்கள் எல்லாமே தடுத்துறது. அவனை போய் தெரிஞ்சிக்க விடாம தடுத்துறது. ஆழ்வார் சாதிக்கிறவர்களோ வேதம் நூல் வேத நூல் பிராயம் நூல் மனிதர் தாம் புகுவரேடும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 பேரு பாலகனதா பேரை பாலகனதாகும் பிணிப்பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேன் தாச்சாரியா ஆழ்வார். அப்படி நம்முடைய காரியங்கள் இப்படி இருக்கு இல்லையா. அவனை போய் சேவிக்க விடாம தடுக்கிறது எல்லாமே. பாதியும் உறங்கி போகும் 100 சொல்லிச்சு வேடம். 100 வந்து நாம என்ன பண்றோம், தூங்கியே கழிச்சிடுறோம். நின்றதில் 15 ஒண்ணுமே பண்ணாம வெறும் வியர்க்கமாவே 15 போயிடுச்சு. இப்படியெல்லாம் போயிடுறது இல்லையா. ஆதலால் பிறவி வேண்டேன்னு சாச்சார். அப்படி எம்பெருமான் இப்படிப்பட்ட ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. அதுவும் எப்படிப்பட்டவன், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அதுவும் எம்பெருமான் அந்த யசோதைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்காகவே யசோத லோகத்துல பேசப்படணுன்றதுக்காகவே எம்பெருமான் என்ன பண்றாரா, ஒரு அழகான ஒரு சேஷ்டித்தங்கள்லாம் அவளுக்கு மாத்திரம் காட்டுறான் இல்லையா. அதுவும் அது திருநாமம் எப்படி ஏற்பட்டது, அந்த தமத்துல தன் உதரத்தை கொண்டபடினால தமத்துல தன் திருவயத்தை கொண்டபடினால எம்பெருமானுக்கு தாமோதரன்ற திருநாமம். என்ன ஒன்று நோற்றால் இவனை பெற்ற வயதுடையாள்னா என்னத்தான் நோன்பு நோட்டாவோ, இவளை பத்தி இவளை அறையறாள் அப்படியா. என்ன தவம் செய்தன யசோதா எங்கும் நிறைந்த பரபிரம்மம் அம்மா என்று அழைக்கேன்னு சொன்னா. அப்படி யசோதா என்ன புண்ணியம் பண்ணியிருக்கா இல்லையா. அதுவும் அவளுக்கு காமிச்ச ஒரு சேஷ்டித்தங்கள்லாம் பாருங்களேன், எந்த மாதிரி சேஷ்டித்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சேஷ்டித்தங்களும்
அப்படின்னா எம்பெருமான் சாட்சாத்தாகவே அதுவும் அவன் பண்ண லீலைகள் எல்லாம் பாருங்க, ஒரு ஒரு இடத்துலயும் அவன் என்ன பண்ணுவா, ஒரு விசேஷமா வெண்ணெய்லாம் பண்ணி வெண்ணெய்லாம் பண்ணி உரியில அது மேல உரியில வச்சுட்டு போகலாம், ஜலம் கொண்டு வரதுக்காக நதிக்கரைக்கு போவோம். பையன் தூங்கிட்டு தானே இருக்கான், எப்படியும் ஏந்திக்க மாட்டான், ஏன் அவன் தூங்கிட்டு தானே இருக்கான், அவன் யோக நிச்சரியில இருக்கான், இவன் சர்வேஸ்வரன்றது அவனுக்கு தெரியாது, அவன் குழந்தையாதான் பார்க்கிறான், வாயை திறந்து காண்பிச்சா அண்ட சராச்சரங்களும் தெரியுது, அண்ட சராச்சரங்களும் தெரியறப்போ கூட அவன் என்ன நினைக்கிறா, யாரோ என் குழந்தைக்கு மாயம் பண்ணிட்டா, டெல்லி தூண்ணிய வச்சுட்டா, என் குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அவனை சர்வேஸ்வரனா பார்க்கலாம் இல்லையா, சாட்சாத்தாகவே அவனை தன் குழந்தையா தான் பார்க்கிறான் இல்லையா, குழந்தை தூங்கிட்டு இருக்கான் எழுந்திக்க மாட்டான், அதுக்குள்ள நம்ம நதிக்கரைக்கு போயிட்டு வந்துடுவோன்றான். ஆனா அப்படி இல்லை, இவனோ தூங்குற மாதிரி யோக நிச்சயம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவன் தூங்கிட்டா அப்புறம் என்ன ஆறுது, உலகமே தூங்கிடுமே, பார்க்கறதில் பைய துயின்ற பரம நடிப்பான, பைய துயின்னு இருக்கான் இல்லையா, அவன் தூங்குறதே ஒரு அழகு, சயன திருக்கோலத்துல இருக்கான், அந்த சைன திருக்கோலத்துல இருக்க அப்படின்னா அவன் தூங்குற தூங்குற மாதிரி பார்த்தவங்க பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, என் குழந்தை இவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கேன்னு அந்த குழந்தைய பார்த்து பரம சந்தோஷப்படுறான், கடவுள் சாப்பிட்டு போறா, அங்கேருந்து போனாலோ இல்லையோ எம்பெருமான் எழுந்துட்டான், எம்பெருமான் எழுந்து அவன் என்ன பண்றான், நேரம் போய் அதாவது வெண்ணெய் அவனுக்கு வந்து ஆறி போயிட்டா வெண்ணெய் பிடிக்காதா, அதனால ஆறி போறது வெண்ணெய் என்ன அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பண்ண வெண்ணெய் எல்லாம் பிடிக்காதா, அப்பயே பண்ணி அப்பயே சாப்பிடணுமா, அப்ப கரைஞ்சு புதுசா வந்துருக்கா பாருங்க, அந்த வெண்ணையை தான் சாப்பிடணுமா அவனுக்கு, அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா கிருஷ்ணனுக்கு. இத பரம பவித்திரமா இருக்க இந்த விஷயத்த ஒரு ஒரு பாடல ஒருத்தர் சொல்லியிருக்க, ஒரு கீர்த்தனையில வர விஷயம் இது. அப்படி புதுசா இருக்கக்கூடிய அந்த வெண்ணைய எம்பெருமான் அப்படியே பூர்த்தியாக யசோதரன் வரத்துக்கு அந்த க்ஷணத்துக்குள்ள அதை சாப்பிட்டு மறுபடியும் போய் படுத்துட்டான், மறுபடியும் போய் படுத்திருந்த உடனேவே அவன் பார்க்கிறா, அதுவும் பெரியார் சாதிக்கிறார் இல்லையா, கரந்தனர் பாலும் தயிரும் கடைந்து மேல் வைத்த வெண்ணை திறந்தது வேத முதலாக வே முதலாக பெற்ற எம்பெருமானே எம்பிரானே அப்படின்னு சாதிக்கிறாள். அப்படி இந்த வெண்ணையை சாத்த இந்த குழந்தைக்கு என்ன துஷ்டத்தனம் பாருங்க, அதுவும் வெண்ணையெல்லாம் சாப்பிட்டு வெண்ணையெல்லாம் சாப்பிட்டு அதுவும் அதுக்கு மோர்லாம் பிடிக்காதான், பயிர் பிடிக்காது ஆனா மோர்லாம் பிடிக்காது, நேரம் பண்ணித்தான் போய் வெண்ணையை சாப்பிட்டு தூங்கிடுதான். இது பெரியார் எங்க எடுக்கிறார் அப்படின்னா, சாரமான இந்த அதுவும் அசாரம் அல்பசாரம் சாரமான இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கொடுத்த எம்பெருமான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி யோகனை தெரியல இருக்கா போல இந்த குழந்தை யசோதரை வந்து பார்க்கிறாளா, அப்படியே ஒண்ணுமே நான் எழுந்துக்கவே ஒண்ணுமே அந்த இடத்துல நடக்காதபடி அவன் போய் கழிஞ்சு செஞ்சுக்கான். உள்ள வர யசோத உள்ள வரும்போது பார்க்கிறா குழந்தை எழுந்துக்கல, போய் நம்ம குழந்தை சமுதாயம் தூங்கிட்டு இருக்கு ஒன்னும் கிடையாது ஒன்னும் பண்ணல போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவ போறாளா, எடுத்து உரிய எடுத்து பார்க்கிறாளா. அப்ப ஆழ்வார் சாதிக்கிறார், வாராத்தான் வைத்தது காணால் வயிறு அடித்து இங்கு ஆறார் புகுவார் ஐயர் இவரல்லால், சரி வயிற்றுல அடிச்சுக்கிறாளா ஆழ்வாருடைய வர்ணனை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, வயிற்றுல அடிச்சுக்கிறாரா, இந்த ஆத்துக்கு நான் சாப்பால் போட்டு போயிட்டேன், இந்த ஆத்துக்கு இவனை தவிர வேற யாரும் வரமாட்டான் இல்லையா, இவன் தான் இந்த வெண்ணையத்தை சாப்பிட்டுக்கணும், ஒண்ணுமே பண்ணாதபடி தூங்கிட்டு இருக்கான் பத்தியா இல்லையா, இப்படி பண்ணிட்டு இருக்கானே இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லி உடனே என்ன பண்ணாலாம், அந்த குழந்தைய எழுப்பி இது பண்றான், குழந்தைய எழுப்பி அடிக்க போறாளாம் இல்லையா, அதுதான் தாயை குடல் விளக்கம் செய்து தாம அடி வாங்கிக்கிறாரா ஏன் எப்படின்னா, திருமூலர்னு ஒரு சிவனடியார் ஒருத்தர் அவர் இந்த விஷயத்தை சொல்றார், ரொம்ப அழகா இருக்கும், மரத்தில் மறைந்தது மாமத யானை மரத்தை மறத்தது மாமத யானை பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், நமக்கெல்லாம் இது நல்லாவே பழக்கப்பட்ட விஷயம் தான் இது, ஏன் கோவில்ல ஒரு அழகான ஒரு சிலையை பார்த்தா யானை யானை சிலையை பார்த்தா மரத்தை மறைத்தது மாமர யானை, யானைன்னு பார்த்தால் அந்த சிலை அந்த கல்லு தெரியாது, அதை கல்லா பார்த்தா யானை தெரியாது நம்ம கண்ணுக்கு. அதே மாதிரி மரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் எம்பெருமானுடைய யசோதையினுடைய
அந்த திவ்ய சேஷ்டித்தங்கள் தாயாருக்கே இருக்கக்கூடிய ஒரு ரசனையான ஒரு சேஷ்டித்தங்கள்ல தன்னை மறைச்சிண்டான். அதெல்லாம் அனுபவிக்கணும்னு இவனுக்கு ஆசை. அந்த லீலைகள், அந்த எம்பெருமான் இந்த லீலைகள்லாம் அவனுக்கும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அதனால அதை அவன் தன்னை மறைச்சிண்டு யசோத சொல்றதெல்லாம் கேட்டான். படத்தையும் மறைப்பது பாரம்பரியம் சரியா? தன்னை மறைச்சிண்டா மாதிரியே இவனும் என்ன பண்ணானா, இவன் படத்தை மறைச்சிண்டான். தான் தான் சர்வேஸ்வரன் அப்படின்றத ஒருபோதும் காட்டவே இல்லை எம்பெருமான். அதுதான் தாயை குரல் விளக்கம் செய்த தாமோதரன். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கிறது. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தது, தூயோமாய் வரணும். ஏன் இங்க தூயோமாய்ன்னு சொன்னோம்னா, முன்னாடியே சொல்லியாச்சு, நீராட போருவீர் போருவினோ நிலவின்னு ஒரு இடத்துல சொன்னான். நாட்காலே நீராடின்னு சொன்னான். இப்படி எல்லாம் சொன்னது வெறும் நீராட்டத்தை மட்டும் சொல்லல, செய்யும் கிருசைகள் கேளீரோ செய்யாதன செய்யோம்னா சொன்னா இல்லையா. மனோவாக் காயங்கள்னால விட தகுந்த மூணு இல்லையா, மனோவாக் காயங்கள்னால ஏற்றுக்கிறதுக்கு தகுந்த மூன்றுன்னு சொல்லி உயும் ஆறு எண்ணின்னு சொன்னா இல்லையா. இந்த ஆறு விஷயங்களை முன்னாடியே சொன்னான். இந்த ஆறு விஷயங்களும் கடைபிடிச்சு தூயோமாய் வந்ததுன்னு அர்த்தம். இப்படி இந்த விஷயங்கள் ஆறு யார் கடைபிடிக்கிறாரோ அவதான் தூயோமாய் வந்தோம். அப்படி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தது. அவனை பத்து தினம் என்ன பண்ணோம்னா, நாம அவனை அர்ப்பிக்கணும். கேட்டா தான் கொடுப்பான், கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணன். கேட்டதான் கொடுப்பான் இல்லையா, அதனால கேட்டதை கொடுப்பான்றதுக்காக நாம அவனை அர்ப்பிக்கணும். அவனை போய் அர்ப்பிச்சு பிரார்த்திச்சால் அவன் நமக்கு எல்லா விஷயத்தையும் செய்வான் இல்லையா. அப்படி எல்லா விஷயத்தையும் செய்வான்றபடினால அவனை நாம என்ன பண்ணோம்னா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விடையும் புகுதருவான் என்ன. வாயினால் பாடி அதான் பாடின்னு முன்னாடியே சொல்லியாச்சு, பாடி பரமநாடி பாடின்னு சொல்லியாச்சு. அதுனா வாயினால் பாடி அப்படின்னா எம்பெருமானுடைய வாக்க சொல்றதுக்காகத்தான் இந்த வாயே இருக்கு. எம்பெருமானை பத்தி பேசுறதுக்காக இந்த வாக்கு இருக்கு. தாம் கதா தீதி கோதா, நல்ல வாக்கை கொடுத்தாலும் கோதானாச்சியா இல்லையா. அப்படி எம்பெருமானுடைய வாக்க நம்ம எம்பெருமானை பத்தி பேசினால் நமக்கு வாக் விவகாரமானது விருத்தி அடையும் இல்லையா. அவரோட புகழை நம்ம பாடணும். வெறும் பாடுறதுன்ற இல்லாம வாயினால் பாடின்னு சொன்னான் இல்லையா. வாய் படைத்த புகழ் எது பயன் எதற்கு, வாய் படைத்த பயன் எது எப்படி தெரியுது அப்படின்னா, அவன் புகழ் பாடுவதற்கே நான் வியாக்கியான சக்கரவர்த்தி இல்லையா. மற்றதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. அப்படி இந்த பிரகலாதன் கோபன்னா பாகவதம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருந்தான். அதுல பிரகலாதன் சொல்றான், எந்த செவி அவனோட புகழை கேட்கறதோ அதுவே செவி, மற்றது செவியே இல்லை. எந்த நாக்கு அவனை கீர்த்தனம் பண்றதோ அதுவே நாக்கு, மற்றெல்லாம் நாக்கே கிடையாது அப்படின்னா. ஜிக்வே கீர்த்த கேசவ அப்படின்னு அவனுடைய புகழை வாயினால பாடணும் இல்லையா. அப்படி வாயினால பாடினாத்தான் நல்ல நெஞ்சே நாம் பொழுதும் நம்முடைய நம்பெருமான் அப்படின்னு திருவங்கையாளர் சாச்சார் இல்லையா. அப்படி அவனுடைய வாயினால பாடணும் நம்ம அவனுடைய சரித்திரங்களை. மனசா வாயினால் பாடி வாயினால் பாடி மனதால் சிந்திக்க போய மனதால் சிந்திக்கன்றது என்ன, ஒரு தியானம் பண்ணணும். ஒரு தியானம் பண்ணாதான் கோல் ஆழ்வார் பார்த்த மாதிரி, கோல் தேடி யோடும் கொழுந்ததே போன்றது மால் தேடி யோடும் மனம். அதாவது எப்படி நாம மற்ற வியாபாரங்களுக்கு போயிட்டு இருக்கோமோ தேடி ஓடுறதோ இல்லையா, அதே மாதிரி என்னுடைய மனசு திருமால் எங்க இருக்காரு, திருமால் திருமால் எங்க இருக்காருன்னு தேடி ஓடுறா. அதன்படி நாமளும் திருமால் எங்க இருக்காருன்னு தேடி ஓடணும். இப்படி தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்து வாயினால் பாடி மனசு நான் சிந்திக்க இல்லையா. தைத்திரிய உபனிஷத் சொல்றது, எத் மனசா அதிகச்சதி தத் வாச்சா வரதி, எக்கி மனசா தியாயதி தத் கர்மனா கரோச்சின்னு சொல்றது இல்லையா. மனசா அதிகச்சதி, மனதால் நினைப்பது தான் வாச்சா வரதி, வாக்கினால் சொல்ல முடியும். எத் மனசா தியாயத்தி, எதை நம்ம மனசால தியானம் பண்றோமோ தத் கர்மனா கரோதி, அதை நம்ம செயல கொண்டு வருவோம் இல்லையா. அப்படி சொல்லப்படுகிறார், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் தூதரும் நின்றனும் தூதருவான் நின்றனும் தீயினில் தூசாகும்னு காத்தா இல்லையா. அதுவும் நாம பாபம் மூணு விதம், சஞ்சிதோ ஆகாமி ஆரப்தம்னு சொல்லிட்டு. இப்போ அவனை நினைச்சுட்டே இருந்தால் அவனிடத்துல சரணாகதி அடைந்தால் சஞ்சித பாபங்கள் போயிடும், போய பிழை
சஞ்சித பாப்பங்கள், போன பாப்பங்கள், அது அதுக்கான பலன்கள் எல்லாமே போயிடும். அது நம்ம சீண்டவே சீண்டாது. புகுதல்வான் நின்றனவும், இனிமேல் நமக்கு ஏதாவது பாபம் வரப்போறது அப்படின்னா அது அப்படியே அங்கேயே நின்றும். அதனால போய பிழையும் புகுதல்வான் நின்றனவும் தீயினில் தூசாகும், தீயினில் தூசாகும் அப்படின்னா சந்ததிக்காம உத்தரப்பூர்வாகவோ அக்லேச விநாசம் சத்யபிரதேசம் ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துல இந்த விஷயத்தான் சாதிச்சிருக்கார் சூத்திரகாரர். அப்படி அந்த விஷயத்த தீயினில் தூசாகும் அப்படி எம்பெருமான நாம சரணடைஞ்சோம்னா இந்த சஞ்சித பாப்போம் ஆகாமி பாப்போம் எல்லாமே தீயினில் தூசாகும். அப்படியே பஞ்சில தீயில போட்டு ஒசுக்குற பஞ்சு மாதிரி இது எல்லாமே ஒசுங்கி போயிடும். ஆகையினால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா எம்பெருமான எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டு சரண் புகுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அகிஞ்சனோ அரண்யகதி சரண்யா தத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு ஆள வந்தார் சாச்சா போல. நான் எங்கிட்ட ஆகிஞ்சன்யமோ அனன்யகத்தித்துவம் தான் இருக்கு, அதனால இதை கொண்டு உன்னுடைய சொற்பாத மூலம் உன்னுடைய திருவடியை நான் பற்றி கொள்கிறேன், எனக்கு சரணாகதின்றத நீ கொடுப்பாயின்னு இந்த பாத்திரத்தினால ஆண்டாள் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறா. இதோட இன்னைக்கு உபன்யாசம் முடிச்சுப்போம். மறுபடியும் ஒரு முறை இந்த பாத்திரத்தை சொல்லி இந்த உபன்யாசம் முடிச்சுப்போம். மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை புரியபருணி யமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கு தாயை குரல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவிட்டு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போழ பிழையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம் பாவாய் தபமகமணிநீலா தாருகல்வார் ஆஸ்தா சனபக நமிதாங்கு சாந்திரவா சொல்ல சிந்து அழக விணிகிதாவி சந்திரா கிருஷ்ணநாதா விலசத்து விருதி கோதா விட்டு சித்தாத்மஜானா சதமக மணி நீலா சாருகல்காராஸ்தா சனபர நமிதாங்கிரி சாந்திரவா தல்ய சிந்து அழக விநிகிதாபி சக்ரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி கோத விக்ஷசித்தாத்மஜானஹம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி அயவதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத் அபிநவ வாஜீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகாய நமஹம்.